எனக்கு பர்சனலாக இந்த ட்ரெயினில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள்லேயும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, ப்ரோ இந்த ட்ரெயினில் எப்போ தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன ட்ரெயின் தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வேறு எதுவும் இல்லைங்க, இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினான கட்டிமன் எக்ஸ்பிரஸ். அதில் தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம ஹசரத் நிசாமுதீன் ஸ்டேஷனில் இருக்கோம். டிஜிட்டலாக ஏன் கூட இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினில் 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ வணக்க மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லோரும் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். போகலாமா? மக்களே, உங்களுக்கு டெல்லியில் ஏதாவது அவசரமான வேலைக்கு போகணும்னா தயவு செஞ்சு டெல்லி கவர்மெண்ட் பஸ்ஸில் மட்டும் போகவே போகாதீங்க. ஒட்டுமொத்த டெல்லியை உங்களுக்கு சுற்றி காட்டிட்டு தான் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவான். அதுவும் இந்த நிசாமுதீன் ஸ்டேஷன்லாம் வரணும்னா சுத்த விடுவான் பாருங்க, வேற மாதிரி சுத்த விடுவான். அது மட்டும் இல்லாமல் இந்த நிசாமுதீன் ஸ்டேஷன் நீங்கள் வரணும்னா பஸ்ஸிலேருந்து இறங்கி நீங்கள் நடந்து வரணுங்க ஒரு 5 மினிட்ஸ். இந்த ட்ரெயினோட நம்பர் 12050 கட்டிமன் எக்ஸ்பிரஸுங்க. இந்த ட்ரெயின் ரொம்பவே புது ட்ரெயினாக இருந்தாலுமே இதுக்கு ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி இருக்குதா நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரெயின் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹசரத் நிசாமுதீன் டு விராங்கனா லக்ஷ்மி பாய் ஸ்டேஷனுங்க. இந்த ஸ்டேஷன் பேர் நம்ம புதுசாக இருக்குன்னா கேள்வியே பட்டது இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான்சியை தாங்க இப்படி மாற்றி வச்சிட்டாங்க. இந்த ட்ரெயினில் நீங்கள் போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த ட்ரெயினோட டைமிங் சொல்லிடுறேன் உங்களுக்கு. கரெக்டாக இங்கேருந்து வந்து 8:10 எடுப்பாங்க ஹசரத் நிசாமுதீன்லேருந்து. உங்களுக்கு 12:35 இந்த வண்டியோட லாஸ்ட் ஸ்டேஷனான ஜான்சிக்கு போயிருக்கோங்க. இதோட அந்த ஹைலைட்டான ரன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹசரத் நிசாமுதீன்லேருந்து ஆக்ரா கண்டோன்மெண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 188 கிலோமீட்டர் 100 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணுறான். இந்த செக்ஷனில் தான் நம்மளுக்கு அந்த 160 கிலோமீட்டர் ஸ்பீடு வரும். இந்த எஸ்கலேட்டரில் போயிட்டே இருக்கும் போது இந்த ஹசரத் நிசாமுதீன் ஸ்டேஷனோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துடலாங்க. இந்த ஸ்டேஷன் வந்து டெல்லியோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் 2வது இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன் கூட சொல்லலாம். நம்ம தமிழ்நாடு வர நிறைய வண்டி கூட இங்கே ஸ்டார்ட் ஆகுங்க. உதாரணத்துக்கு ராஜ்தானி, கரீப் ரத், அதுக்கப்புறம் தமிழ்நாடு சம்பக்ராந்தி எல்லாமே இங்கே தாங்க ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 வந்தாச்சு, ஒன்றும் ட்ரெயின் வரலங்க. ஆக்சுவலாக வீக் டேஸில் இந்த ட்ரெயினுக்கு வந்து டிமாண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது, பட் வீக்கெண்ட்ஸில் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. நான் புக் பண்ணும் போது கிட்டத்தட்ட 200-300 சீட் இருந்தது. நான் 2 நாள் முன்னாடி தான் புக் பண்ணேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் செக் பண்ணால் வெயிட் லிஸ்ட் 40. ஸோ ட்ரெயின் செம்ம ஃபுல்லாக போகுது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது வீடியோ எடுக்கிறதுக்கு, இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்படி ஒரே இடத்துக்கு போகிற ட்ரெயின் ஒரே பிளாட்ஃபார்ம்லேருந்தே கிளம்புறது இங்கே தாங்க இருக்கும். இது நம்ம போகிற அதே ரூட்டில் போகிற அதே ட்ரெயினுங்க. நியூ டெல்லியிலேருந்து ஜான்சி போகிற வண்டி விராங்கனா லக்ஷ்மி பாய் ஸ்டேஷனுக்கு. ஒரு கம்பேரிசன் சொல்லணும்னா இந்த வண்டி டிராவலிங் டைம் வந்து 6 hours 52 minutes, நம்ம வண்டியோட டிராவலிங் டைம் வந்து 4 hours 25 minutes. இன்னும் போக போக இன்ட்ரெஸ்டிங் கம்பேரிசனாக நிறையா பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். இந்த ட்ரெயினுக்கு அப்படியே டாடா சொல்லிட்டு நம்ம ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்மில் வரதுக்காக வெயிட் பண்ணுவோம். தளபதி தள்ளபுட்டி பக்கா டயத்துக்கு வந்தாச்சுங்க வண்டி. இந்த வண்டியில் நார்மல் நம்ம சதாப்தியில் பார்ப்போம்ல அதே மாதிரி கோச்சஸ் தான். இங்கே எந்த ரொம்ப பிரமாதமான கோச்சஸ்லாம் இல்லை, நார்மல் கோச்சஸ் தான். இந்த ட்ரெயினோட டிக்கெட் காஸ்ட்டில் ஃபுட் இன்க்ளூடடுங்க. அதுவும் சாதாரண மாதிரில ஃப்ளைட் ரேஞ்சுக்கு செம்மையாக கொடுப்பாங்களாம். ஹேர் ஹாஸ்டர்ஸ் மாதிரிலாம் இங்கே ஆளுங்க இருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்து பயங்கர ஸ்பெஷல், பயங்கர ப்ரீமியம் இந்தியன் ரயில்வேஸில். ஸோ ஒரு செம்ம ஜேர்னி நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இருங்க என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்ஜினை போய் பார்த்துட்டு வந்துடலாம். உங்களுக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நான் கிட்டே போய் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினுக்கு அப்படி என்னதான்ப்பா லோக்கோ யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. நிறைய பேர் வேப் 7 அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் அங்கே தாங்க இந்தியன் ரயில்வேஸ் வச்சாங்க ட்விஸ்ட்டு. இந்த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினை புல் பண்ணுறதுக்குன்னே காசியாபாத் ஷெட்டோட 3 வேப் 5 வச்சுருக்காங்க. அந்த 3 தான் மாற்றி புல் பண்ணுமா. ஸோ இந்த கம்பீரமான வேப் 5 தான் நம்மளை வந்து 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து புல் பண்ண போகுது. இந்த ட்விஸ்ட்டு எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்க வேப் 5 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் கமெண்ட்டை சொல்லுங்கள். எனக்கு இந்த வண்டியில் கோச்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தமாக வந்து 8 AC சேர்க்காருங்க, 2 எக்ஸிக்யூட்டிவ் சேர்க்காருங்க. வாங்க அப்படியே போயிட்டு கோச் டூர் அழகாக பார்க்கலாம். ப்ரீமியம் ட்ரெயின்னா ப்ரீமியம் ட்ரெயின் தான். உள்ளே வந்தோடனே ஏசிலாம் ஏற்கனவே போட்டு வச்சிட்டாங்க போல இருக்குங்க. அப்படியே சில்லுன்னு இருக்குது. சீட்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு
நார்மல் சதாப்தியில் வர அதே சீட்டு தாங்க. ஸோ எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை. வாங்க இப்போ போயிட்டு எக்ஸிக்யூட்டிவ் சேர்க்கார் பார்த்துட்டு வந்துடலாம். இதாங்க உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார். நார்மல் சேர் காரில் 3-2 இருக்கும், இங்கே 2-2 கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதோட இங்கே ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வரும். இந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட காஸ்டிங் பற்றி இப்போ பார்த்துடலாம். நீங்கள் ஏசி சேர் காரில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து டெல்லி அதாவது ஹசரத் நிசாமுதீன்லேருந்து ஜாஸ்தியான திராங்கனா லக்ஷ்மிபாய் ஸ்டேஷன் வரைக்கும் டிக்கெட் வந்து 1125 ரூபாங்க. இதே உங்களுக்கு வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் 2280 ரூபா. அப்படின்னா இதில் ஸ்பெஷலாக இருக்குது, இவ்வளோ அதிகமாக கொடுத்து வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, அதனால் நம்ம அதிலேயே போய்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் அதில் போட்டிருக்கேன். C5 நம்ம கோச் நம்பரு. இதே உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் 160 கிலோமீட்டர் ஸ்பீட் அந்த ரன் மட்டும் பார்க்கணுன்னா நீங்கள் ஆக்ரா வரைக்குமே போனால் போதுங்க. அதுக்கு டிக்கெட் வந்து வெறும் 755 ரூபா தாங்க. இப்போ நம்மளோட முக்கியமான பார்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கே தான் நம்மளுக்கு வந்து ஃபுட்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட மேடம் ஜி தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த கம்பார்ட்மெண்ட்ஸ் ரைட் ஃபார் கீப்பிங் ஹாட். நீங்கள் ஏகப்பட்ட இடத்துல பார்த்துருக்கே தாங்க பேண்ட்ரி. இங்கே உள்ளே ஃபுல்லாக வந்து ஹீட்டிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாட் வில் பி சர்விங் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? ஓகே தேங்க்ஸ். செம்மையாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஃப்ளைட்டில் போகிற அதே ஃபீல். இங்கே பாருங்கள் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் எடுத்த நியூஸ் பேப்பர் தருவாங்களாம், தண்ணி தருவாங்களாம், என்னென்னவோ தருவாங்களாம். வேற லெவலாக இருக்க போய் நீங்கள் ஜேர்னி. லெட்ஸ் என்ஜாய். ஒரு நிமிஷமும் செதுக்கி எடுக்கிறோம் இன்றைக்கி வீடியோவை. நம்ம சீட்டுக்கு அப்படியே பின்னாடி சீட்டில் வந்து செட்டில் ஆகியாச்சுங்க. இதுதான் நம்ம சீட்டு. ஒரு வெள்ளக்கார ஆண்டி வந்து அங்கே உட்காந்துட்ருக்காங்க. சரி, இங்கே ஏன்னா வர வரைக்கும் நம்ம கொண்டாந்து செட்டில் ஆகிக்கலாமே சொல்லிட்டு இங்கே செட்டில் ஆகிட்டேன். இது உங்களுக்கு கர்டன்ஸ் செம்மையாக இருக்குங்க. இப்படி பிடிச்சி ஃபஸ்ட்டு ஸ்டேஜு அப்படியே தூக்கி மேலே விட்டிங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் அப் ஆகிடும். நல்லா பெரிய விண்டோ, செம்மையாக வெடிக்கு பார்த்துட்டு போகலாம். இங்கே மேலே உங்களுக்கு லைட்டிங்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே வேலையும் செய்யுது. ப்ரீமியம் ட்ரெயினாக சும்மாவா? இது உங்களுக்கு சாப்பாட்டுக்கு. இப்படி அழகாக விரித்து வச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட வேண்டிதான். வந்துக்கிட்டே இருக்கும், நம்புவோம். இவ்வளோத்த பார்த்தாச்சு. ப்ரீமியம் ட்ரெயினில் டாய்லெட்ஸ் பார்த்துடலாமா? நம்மளோட ஆஸ்தான டாய்லெட் ரிவ்யூங்க. பாத்ரூம் டூர். வாவ், இதை விட ஒரு ஃப்ரெஷ்ஷான டாய்லெட்ஸ் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. செம்ம இன்டீரியர், எக்ஸ்டீரியர் அந்த இயர் இந்த இயர்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்களேன். ஆத்தாடி அப்படின்னு தான் இருக்குது. காமலாமாங்க, ஒன்றும் கரெக்டாக 10 நிமிஷத்தில் வண்டி எடுத்துருவோம். எல்லாருமே அதுக்கு தான் வெயிட்டிங். சரி ஃபுல்லுங்க வண்டி. எப்படி நீங்கள் வீடியோ எடுக்க போகிறோமோ. செம்மையாக ஃபுட் ரிவ்யூலாம் பண்ணலான்னு நினச்சேன். வீக் டேஸில் வந்துருக்கணும். வீக் டேஸ்லாம் கொஞ்சம் காலியாக போகுது வண்டி. வீக்கெண்டில் செம்ம ஃபுல்லு. பட் இந்த மாதிரி ப்ரீமியம் ட்ரெயின்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாதாங்க இந்தியன் ரயில்வேஸ் வேற மாதிரி போவோம். லட்சி ஒன்றும் 10 நிமிஷம் தான் இருக்குது. 1 நிமிஷம் முன்னாடியே ஹார்ன் அடிச்சிட்டாங்க. வேற மாதிரி ஜேர்னி இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4. கிளம்பலாமா? நார்தர்ன் ரயில்வேஸ் மே ஆப்கா ஸ்வாகத் ஹே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டிதாங்க டெல்லியிலேருந்து ஜாசிக்கு. உண்மையாக சொல்லணுன்னா இந்த ட்ரெயினோட ஆக்சலரேஷன் வந்து நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் இருக்கலாங்க அந்த மாதிரி இருக்குங்க. ஒரு 5-10 நிமிஷத்துலேயே வண்டி 100 தாண்டி போயிட்டுருக்குது. ஆத்தாடி 130ஆ? இந்த செக்ஷனில் இவ்வளோ தாங்க மேக்ஸிமம், 130 தான் மேக்ஸிமம்மு. ஒரு ஸ்டாப்பிங் வரும் கொஞ்சம் நேரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் 160 நம்மளுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் உள்ளே வந்து நமக்கு ஒரு அழகான இந்தியன் ரயில்வேஸ் தண்ணி பாட்டில் கொடுத்துருக்காங்க, கூடயே பிரச்சனையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டாங்க லைனாக. நம்ம 1000 காட்டி ஏதோ ஒன்று பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. சாவடிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு இப்போ இது மாதிரி தானே இது. இதில் என்ன இருக்குதுன்னு தெரில. வீடியோ எடுத்து வீடியோ சாவடிக்கிறேன்னு கிளம்பி வந்துடுவாங்க.
நம்மளோட அந்த 160 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்லகாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் வருமா. அங்கேருந்து ஆக்ரா கண்ட்டு வரைக்கும் நம்மளுக்கு அந்த 160 கிலோமீட்டர்ஸ் நம்மளுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைலைட்டான இந்த ஃபஸ்ட் அந்த 100 மினிட்ஸ் ரன் தாங்க இந்த வண்டியோட காசுக்கான ஒர்த்து. ஸோ அதை தான் நம்ம இப்போ செம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். சீரியஸாக சொல்லணும்னா இந்த 130-160லாம் வந்து வெறும் நம்பரில் தான் தெரியுது, வெளில பார்த்தா ரொம்ப நார்மலாக தாங்க இருக்குது, இதுவும் பெருசாக வித்தியாசம் தெரியல எனக்கு. நான் சொன்ன செக்ஷன் வரத்துக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஸோ இப்போயே வண்டியோட ஸ்பீடு வந்து 150 கிட்டே ரீச் ஆக போகுது. ஐயோ 151 ஆத்தாடி எரித்தனம் கட்டிக்கிட்டு இருக்கானே வண்டி. இதுவே 160 தாண்டி போயிட்டுருக்குங்க, 165 வரைக்கும் போயிடுச்சுங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணாத போது. டே டே என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த வண்டி ஒரு அட்வான்ஸான வண்டின்னு காட்டுறதுக்காக வேற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து டிடிஆர் செக்கிங் வந்து பேப்பர் டிக்கிங்லாம் இல்லை, டேப்லெட் வச்சு அட்வான்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த வண்டியில் எல்லாமே அட்வான்ஸு தான். பேப்பர்லேயுமே கேஜிஎஃப் தாங்க, பயங்கரமாக போயிட்டுருக்க போல இருக்குது கேஜிஎஃப். வீட்டுக்கு போய் பார்த்துருவேன், கேஜிஎஃப் பார்க்கணும், பீஸ்ட்டு பார்க்கணும், நிறைய படம் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ அடுத்தடுத்து அப்படியே வந்து ஃபஸ்ட்டு காஃபியில் ஆரம்பித்து அப்படியே டிஃபனு எல்லாம் கொடுப்பாங்க. இன்னொன்னா பார்ப்போம் பொறுமையாக. சீரியஸாக இங்கே ஆர்பிஎஃப்லாம் சொல்கிறாங்க கேட்டுக்கிட்ட போய் நிற்காதீங்க சார், உங்களுக்கு தான் வீடியோ எடுக்கலாம்னு போனேன். அந்த ட்ராக்கு மாறும்போது அப்படியே வண்டிக்கு ஆகுது பாருங்க, ரொம்ப பயமாக இருக்குது. கண்டிப்பாக திரும்ப போக மாட்டோம். 160 கிலோமீட்டர்லாம் உள்ளேருந்து பார்க்கும்போது ஒன்றுமே தெரியல, வெளில போனால் ஆத்து அடி அப்படின்ட்டு இருக்குங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க என்ன ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினெட்லி மஸ்ட்டு ட்ரெயின் நீங்கள் இந்த ட்ரெயினில் ஒரு வாட்டி வர்றது. என்னங்க ஆரம்பிக்கலாமா? சும்மா என்ன டைட்டாக இருக்குதா சாமி, சாப்பாடு வந்து விட்டது. இந்தியன் ரயில்வேஸோட ஃபுட் ரிவ்யூ பார்த்துடலாங்க. ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இவங்க. வெஜ் இது, வெஜ்ஜில் வந்து உங்களுக்கு பராத்தா ஆப்ஷன் இருக்குது, உப்மா ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அது பா இது ஒத்த கையில் ஓப்பன் பண்ணுறதே பெரிய டாஸ்காக இருக்குதுப்பா. என்னடா இது, இட்லியா? ஆமாங்க, தட்டி இட்லின்னு அது போல் இருக்குது. அட பாவி, சவுத் இந்தியன் சொல்லிட்டு நம்மளுக்கு அதையே கொடுத்துட்டாங்க. இது என்னது போடு சாம்பார்? ஏய் கத்திமன் எக்ஸ்பிரஸில் சாம்பார் சட்னியா? வேற மாதிரி உப்புமா, பிரெட்டு, ஜாமுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குங்க. சூப்பர் சூப்பர். சத்தியமாக நான் இதை ஒரு நார்த் இந்தியன் ட்ரெயினில் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. இட்லி சாம்பார் சட்னி உப்புமா முத கொண்டு வேற மாதிரி. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வேறு வந்துக்கிட்டே இருக்குது, ஒன்று ஜூஸ் வேறு ஏதோ தராங்க, இந்த பக்கம் டீ வேறு இருக்குது. கவனிக்கிறாங்க பா, என்ன கொடுத்துருக்கிறது அப்படி ரேட்டில் சாம்பார் டேஸ்ட் பண்ணுறோம், அங்கே தான் மேட்ரு இருக்குது. வேற லெவலில் இனிக்குது, பட் குட் தட் இஸ் ஓகே, குட் டேஸ்ட். சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டட். இப்போ ஆக்சுவலாக எனக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் கிடச்சிச்சு கேமரா வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் செம்ம ஜாலியாக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒன்று ரெண்டு ஐட்டம் வர வந்திருக்குங்க, கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லோரும் ஒன்று தான் எடுத்தாங்க, நம்ம மட்டும் ரெண்டு எடுத்தாச்சு. இது ஒரு பேர் தெரியாத ஒரு ஜூஸு, இது பிரிட்டானியா கேக்குங்க. ஸோ இப்போ ரொம்ப சாப்பிட ஆரம்பிச்சிடலாம், சாப்பிட்டு போட்டு அதுக்குள்ளே ஆக்ரா வந்துடும் போல் இருக்குது. இந்த ட்ரெயினோட நான்ஸ்டாப் பெரிய ரன் வந்து டெல்லி டு ஆக்ரா தாங்க, கிட்டத்தட்ட 1 hour 40 minutes. அந்த கேப்பில் தான் சாப்பாடு எல்லாம் முடிச்சுக்கணும், அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் இருக்காது, பட்டு 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 அடுத்தடுத்த ஸ்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்வீட்டு சாம்பார் தொட்டு சாப்பிட்றது தான் ஹைலைட்டாக இருக்கும். யாரா உங்களுக்கு சொல்லி கொடுத்தா இந்த இட்லியா? ஆ சீரியஸ், டேஸ்ட் நல்லாயிருக்கு, ஒர்த்து. நீங்கள் கட்டிமண்ணில் வர மாதிரி பிளான் இருந்தால் கேட்டு வாங்குவாங்க சவுத் இந்தியனு, சும்மா டேஸ்ட்டாக இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், உப்புமாலாம் வந்து நம்ம ஊரில் பண்ணுற மாதிரியே இருக்குது. சீயர்ஸ். இப்போ டீங்க, நான் டீ சாட மாட்டேன் பட் கொடுத்துட்டாங்க.
பிளாக் டீ தான் ஸ்னோ இஷ்யூஸ். தரமான எக்ஸ்பீரியன்ஸ், வெளில ஒரு சூப்பர் ரன்னு. இங்கே அப்படியே நம்ம வந்து நல்லா சில்லு சில்லுன்னு ஏசியில் சாப்பிட வந்துக்கிட்டே இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்கலாம்னு மாதிரி தான் இருக்குது. பொண்ணு நம்மளுக்கு பன்னு பட்டர் ஜாமுன்னு சொல்லிட்டு ஒன்றும் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது, பொறுமையாக சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 25 நிமிஷம் நம்மக்கிட்டே இருக்குது. சரி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ராவில் கூட்டெல்லாம் குறைஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக விளாக் பண்ணலாம். இப்போதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக தான் போயிட்டுருக்குது. போலீஸ் வேறு வந்துக்கிட்டே இருக்காங்க, நீ ஆஃபனை புரிய இல்லையா கேமரா அந்த மாதிரி கேட்டுருச்சு. நம்ம போயிட்டுருக்க இந்த ட்ரெயினோட டோட்டல் ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 403 கிலோமீட்டருங்க. அதை நம்ம எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4 மணி நேரம் 25 நிமிஷத்தில் கவர் பண்ணுறோம். இப்போது உங்களுக்கு சில இன்ட்ரெஸ்டிங் கம்பேரிசன்ஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன், ஏகப்பட்ட ரிசர்ச் அப்படிலாம் பண்ணி நம்ம தெரிஞ்ச ட்ரெயின்ஸ் வச்சே பார்ப்போம். நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அவன் வந்து டெல்லியிலேருந்து ஜான்சி போகிறதுக்கு எவ்வளோ நேரத்தில் போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் 40 நிமிஷத்தில் போகிறான். இதே நம்ம தலைவன் ஜிடி இருக்கான்ல, வேற மாதிரி அவன் 6 மணி நேரம் 50 நிமிஷம். நம்ம ஜிடிக்கும் இந்த கட்டிமனுக்கும் கம்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே டிஃப்ரென்ஸுங்க. அவ்வளோ டிஃப்ரென்ஸில் நம்ம ஜாசி போய் சேர போகிறோம். இந்த ட்ரெயின்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த ரூட்டில் ஒரு கிங்கு இருந்துச்சுங்க, அவன் தான் வந்து இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் சதாப்தியாக இருந்தான். அவன் தான் வந்து போபால் சதாப்தி. அந்த போபால் சதாப்தி எவ்வளோ நேரத்தில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 45 நிமிஷத்தில் போகுது. விஜயகாந்த் மாதிரி இவ்வளோ டைலாகையும் மனப்பாடம் பண்ணி உங்ககிட்ட ஒப்பிச்சிருக்கேன், இதுக்காக ஒரு லைக்கை போட்டிருக்குங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போபால் சதாப்தியில் டிக்கெட் வந்து 960 ரூபீஸ் தான். பட் இதில் 1125 ரூபா 20 நிமிஷத்துக்காக நம்ம வந்து ஏகப்பட்டது எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கு மேலே. எவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அப்படியே வேடிக்கை பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க இந்த ஜேர்னி. உண்மையாக எனக்கு இப்போலாம் இந்த சதாப்தி ஜேர்னிலாம் அவ்வளோ பிடிச்சிருக்கு. இந்த வண்டி கிட்டத்தட்ட வந்து 1 ஹவருக்கு மேலே 160-165 தாங்க போயிட்டுருக்கு. சரி இவ்வளோ ப்ரிஸ்டீஜியஸான இந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி பார்த்துடலாமா? கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயின் வந்து 2014 ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஹைஸ்பீட் ட்ரெயின் இந்த ரூட்டில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹலுக்கு ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் வசதி படித்தவங்களாம் செம்ம ஸ்பீடாக போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு விட்டு ட்ரெயின் தான் இது. இது முதல்ல ஆக்ரா வரைக்கும் தாங்க விட்டாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 5, 2016. 2016லேயும் ட்ரெயின் வந்துச்சப்பா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. ஆமாங்க, அவ்வளோ பழசுதான் இது. நடுவில் கொரோனா பீரியட்னால பயங்கர ஸ்பீடாக போயிட்ட மாதிரி இருக்கட்டாயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டமே வரலப்பா, ஐயோ ஓடிட்டுருக்கு ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு 2018 February வந்து இதை குவாலியர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்பயும் கூட்டம் வரல அப்படின்னு சொல்லிட்டு 2018 April ஜான்சி வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. நம்மளோட 160 கிலோமீட்டர் ஓவர், இதுக்கப்புறம் திரும்ப 160 வராது. ஏன்னா இப்போ நம்ம ஆக்ரா ரீச் ஆக போகிறோம். ஜஸ்ட் ஒன்றும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது ஆக்ராக்கு. பதினோரு நிமிஷம் அர்லியாக ஆக்ரா வந்து சேர்ந்தாச்சுங்க நம்ம. அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட ட்ராவலிங் டைம் வெறும் 1 hour 29 minutes தாங்க. 1.5 மணி நேரத்துக்கு உள்ளாரியே நம்ம ஆக்ரா வந்து சேர்ந்தாச்சு. என்ன ரன்றா சாமி அப்படின்னு தான் இருக்குது. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஷனுக்காக தாங்க ஃபஸ்ட்டு இந்த வண்டி விட்டது, அதாவது தாஜ்மஹலை போய் பார்க்கறதுக்காக தான் முத இந்த வண்டி விட்டது. ஸோ அதனாலேயே உங்களுக்கு ட்ரெயினோட ஒரே 50% ஆக்குபென்சி கம்மி ஆகிடுச்சு அப்படின்லாம். 50% இறங்கிட்டாங்க ஆக்ராலேயே. இதுக்கப்புறம் போகிறவங்களாம் ஊர் மக்கள் தான், அப்படியே பொறுமையாக வாங்க அடுத்த ஸ்டேஷனை பார்ப்போம். இன்னும் 10 நிமிஷம் இருக்குது வண்டி இங்கேருந்து கிளம்புறதுக்கு. எப்பயுமே வந்து ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீக்கிரம் வந்துட்டாலும் சீக்கிரம் எடுக்க முடியாது, அந்த டிபார்ச்சர் டைம் ஷெட்யூல் என்ன இருக்கோ அப்போ தான் எடுக்க முடியும். ஸோ 9:55 தான் ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பும். ஆனால் 1.5 மணி நேரத்தில் 158 கிலோமீட்டர்லாம் ஈஸ்ட்டு வேகம்டா சாமி. நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ரயில்வே ஸ்டேஷன் தாண்டினே ஒரு பிரிட்ஜு வருமா, அந்த பிரிட்ஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹலே டைரெக்டாக தெரியும் அப்படின்றாங்க. ஸோ பார்க்கல வாங்க, தாஜ்மஹல் தெரியுதா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. சாரிங்க மக்களே, அது நம்ம ரூட் இல்லையா, அது வந்து உத்தரப்பிரதேசம், அதாவது வந்து லக்னோ இங்கேருந்து போகிற ரூட்டில் தான் தாஜ்மஹல் தெரியுமா. ஏன்னா அது வந்து இங்கேருந்து கட் எடுத்து அந்த டைரெக்ஷனில் போகும், டுவர்ட்ஸ் லக்னோ போகிற டைரெக்ஷனில் தான் உங்களுக்கு அந்த பிரிட்ஜு கிராஸ் பண்ணும்போது தெரியும். சென்னை டைரெக்ஷனில் தாஜ்மஹல்லாம் தெரியாது. ஓகே, சிறு பிளே நடந்துவிட்டது, ஆக்ராலேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கு மேலே வண்டியோட டாப் ஸ்பீட் வந்து 130 கிலோமீட்டர்ஸ் தான். இந்த பக்கம் 160 பண்ணணும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் வந்துடும். இந்த பக்கம் 160 ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், வண்டி 3 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடும் குவாலியர் ஜான்சிக்கு. டெல்லி சென்னை ரூட் எப்பயுமே வந்து ஒரு மாதிரி செம்மையான ரூட்டுங்க, ஏகப்பட்ட ஸ்டேட்டு கவர் பண்ணுவோம் நம்ம.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெல்லியில் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ்குள்ளே என்ட்ரானோம், அதுக்கப்புறம் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் போயிட்டுருக்கோம். என்னப்பா ராஜஸ்தான் அப்படின்னா, ஆமாங்க கொஞ்சம் ராஜஸ்தான் அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே நம்ம போய்ப்போம், மத்திய பிரதேஷ்குள்ளே என்ட்ராயிடுவோம். ஜஸ்ட் ஒரு சின்ன தான் வரும், இதை நம்ம போகிற ஜாஸ்தி இருக்க பாருங்க, அதுதான் வேறு லெவலு. அது சுற்றி மத்திய பிரதேசம் இருக்கும், நடுவில் மட்டும் புளுகோண்டு உத்தரப்பிரதேசம். இந்தியா மேப் இருக்கு, சான்ஸே இல்லைங்க. இன்க்ரெடிபிள் இந்தியான்னு அதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு. வெளியில் வெயில் சும்மா பட்டையை கிளப்புது பார்ப்போம், ஆனால் செம்மையாக சில்லுன்னு இருக்குங்க. ஏசி பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறாங்க சதாப்தி கோச்சில், கட்டிமன் கோச்சில். இந்த வண்டி வந்து வாரத்தில் எல்லா நாளும் இருக்குங்க எக்ஸப்ட் ஃப்ரைடே. ஏன்டா ஃப்ரைடே மட்டும் இந்த ட்ரெயின் ஓடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இது தாஜ்மஹலுக்காக விட்ட ட்ரெயின். ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு தாஜ்மஹல் லீவுங்க, அதனால இந்த வண்டி அன்னைக்கு லீவு. செமையாக இருக்குல்ல கான்செப்ட். திரை தீர்க்கும் அனல் அடிக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்கு. வெளியில் சத்தியமாக போகவே முடியல, கொதி கொதின்னு கொதிக்குதுங்க. வெளில போய் வெளில போய் ரெண்டு வீடியோ எடுத்துகிட்டு வரலாம், தலையை வெளில விட்டாலே அப்படியே அவிஞ்சு போயிடுச்சு. அதனால் மறுபடியும் உள்ளே வந்து உட்காந்துக்க வேண்டியது இருக்குது. செம்மையாக இருக்கு இந்த ஏரியா, எனக்கு பயங்கர ஸ்பெஷலாக இருக்கும். இந்த ஆக்ரா தாண்டி உங்களுக்கு குவாலியருக்குள்ளார ஏதோ மலை மலையாக தோண்டி வச்ச மாதிரியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நேச்சுரலாக என்ன வந்து ஆர்டிஃபிஷியலாக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த ஸ்டெச்சு மட்டும்தான் இப்படி இருக்கும், ரொம்ப செம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ராஜஸ்தான் ஏரியானாலும் உங்களுக்கு பாலைவனமாக கூட இருக்கலாம். இது நாட் எக்ஸாக்ட்லி என்னன்னு தெரில, பட் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னது கட்டிமனுக்கு சிக்னலா அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ளாரியே வண்டி எடுத்துட்டாங்க. இவ்வளவோ பேச விடுறாங்களா பயமுள்ள அப்படின்னு தான் இருக்கு. இங்கே சிக்னல்லாம் இந்த வண்டி வந்து ஹை ப்ரியாரிட்டிங்க, அதனால நிற்கும் ரொம்ப நேரம் டிலே ஆகும் பிளானிங் கவலையோ படத்தாவில்ல. இந்த ரூட்டில் ரன் ஆகிற ட்ரெயின்லேயே மோஸ்ட் ஹை ப்ரியாரிட்டி இந்த கட்டிமன் எக்ஸ்பிரஸுக்கு தாங்க இருக்கு. ஆக்ரா கிட்டத்தட்ட அதிகமாக இந்த ட்ரெயின்லேருந்து இறங்குறவங்க வந்து குவாலியரில் இறங்கிறாங்க. ஜான்சிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேர் கூட போக மாட்டோம் போல இருக்கு, அவ்வளோ ஆக்குமெண்ட்ஸி கம்மியாகிட்டே இருக்கு வண்டியில். இந்த வண்டிக்கு ஜஸ்ட் ரெண்டு ஸ்டாப்பு தாங்க, ஆக்ராவும் குவாலியரும் தான், அதுக்கப்புறம் ஜான்சி போய்டும், வேற எங்கேயும் நடுவில் நிப்பாட்டே முடியாது. எனக்கு கண்டிப்பாக தெரியுங்க நிறைய பேர் இப்போது சண்டைக்கு வருவீங்க, ப்ரோ இந்த ட்ரெயின் ஒன்று இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின்லாம் கிடையாது, ட்ரெயின் 18 வந்தே பாரத்னு ஒரு வண்டி இருக்குல்ல அதுதாங்க இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் வேணால் கமெண்ட்ஸில் பாருங்களேன் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் வந்து வந்தே பாரத்தான ட்ரெயின் 18 தாங்க. பட் ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தே பாரத் ட்ரையல் ரன் அப்படின்வாங்க, அதாவது முதல்ல அந்த வண்டி ஓட்டி பார்ப்பாங்க கமர்ஷியலாக வரத்துக்கு முன்னாடி, அப்போ தான் அது வந்து 180 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து அச்சீவ் பண்ணிச்சு. அந்த வண்டி 180 வரைக்கும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ப்ராக்டிக்கலாக ஆப்ரேட் பண்ணும்போது அந்த வண்டி வந்து 130 இல்லை 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. வாரணாசி வந்தே பாரத்தாக இருக்கட்டும், கட்ரா வந்தே பாரத்தாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து 140 தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் இந்த வண்டியோட ஆப்ரேட்டிங் ஸ்பீடு 160 கிலோமீட்டர். ஸோ அஃபிஷியலி இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் வந்து இந்த கட்டிமன் எக்ஸ்பிரஸ் தாங்க. அது டெக்னிக்கலி ஃபாஸ்டஸ்ட்டு, பட் ஆப்ரேஷன்லேயே கிடையாது, அந்த வண்டியால் 180 போக முடியாது எந்த ரூட்லேயுமே, ஏன்னா அங்கெல்லாம் வந்து ட்ராக்ஸ் அவ்வளோ சூப்பர் கிடையாது. இந்த ரூட் பயங்கர பெஸ்ட்டாக இருக்கிறதுனால இது தாங்க இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட்டு. புரிஞ்சுதா? கீழே போயிட்டு யார் யாரெல்லாம் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணுங்கள், ப்ரோ இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன், எத்தனை பேர் வந்து மாற்றி புரிஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காது, நான் பின்னாடி சொல்கிறேன். எந்த நேரத்தில் வாய் வச்சோன்னு தெரியல, குவாலியருக்கு வண்டி 5 டிலேல வந்திருக்குங்க. இந்த குவாலியர் ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம், ஃபஸ்ட்டு இன்க்ரெடிபிள் இந்தியா 1 இருந்துச்சு அதுலேயே பார்த்து முடிச்சிட்டோங்க. பட் அந்த வீடியோஸ்லாம் ஒன்றும் போஸ்ட் பண்ணல, கூடிய சீக்கிரம் எல்லா வீடியோவையும் எல்லா பேக்லாகையும் காலி பண்ணிடலாம். செம்மையான ஊருங்க இந்த குவாலியர், இந்த பக்கம் சில இடம்லாம் இருக்குது. பார்லிமெண்ட்லாமே அந்த பில்டிங், அதாவது அந்த பழங்காலத்து பில்டிங் வச்சு தான் கட்டியிருக்காங்களே, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், குவாலியர் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு ஏகப்பட்ட கூட்டம் இறங்குறாங்கங்க, இப்போ நம்மளுக்கு செம்ம ஃப்ரீ ஆகிடும் போச்சு, ஜாலியாக நம்ம நடுக்காட்டு ராஜா மாதிரி என்ஜாய் பண்ணலாம் இப்போ இந்த இடத்த. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாதிரி இருக்குங்க, ஆளே இல்லை. நான் நினச்ச மாதிரி ஒரு 20-30 பேர் அவ்வளோதான் மேக்ஸிமம் போகிறாங்களே, செம்ம ஜாலி. நம்ம தான் அப்படியே படுத்துக்கிட்டே போவாங்களேன்னு விட்டு. சீரியஸாக கூட்டம் இருக்கும்போது விலாக் பண்ணுறதோட ஒரு கஷ்டமான ஒரு விஷயமே எதுவுமே இல்லைங்க. போலீஸ்க்கு வந்து எல்லோரும் ரொம்ப பண்ணுறாங்கப்பா,
நம்ம செய்யறதும் கரெக்ட் தான் பட் கொஞ்சம் ஃப்ரீயா ஓடணும் நம்ம என்ன அவளை தப்பு பண்ணிட்டோம் யார் எடுக்க போறோம் நம்ம இதுக்கு ஆக்சுவலா 5 நிமிஷம் ஸ்டாப்பு பட் இப்போ வண்டி லேட்டா போயிட்டு இருக்கிறதுனால பட்டுன்னு கிளம்பிட்டாங்க இதே தேஜஸ்னா நம்மளுக்கு ரீஃபண்ட் அது கிடைச்சிருக்கும் இது தேஜஸ்லாம் கிடையாது கவர்மெண்டோட வண்டி தான் அதனால ரீஃபண்ட்ஸ் பார்ப்போம் ஜாஸ்திக்கு அது கரெக்டாக எதுக்கு போகுதான்னு அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க இந்த ஸ்டேஷன் வரப்போகுது இப்போ ட்ரெயின் இந்த ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த போர்டில் உங்களுக்கு தெரியுது அதோட உங்களுக்கு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது கோச் பட் என்ன கொஞ்சம் இவ்வளோ காசு வாங்குறதுக்கு ஒன்றும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கோச்சஸ் ஏதாவது கொடுத்துருக்கலாம் ஏன்னா நம்ம நார்மல் சதாப்தியோட கிட்டத்தட்ட 150-200 எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம் கோச்சஸ் மட்டும் கொஞ்சம் சூப்பராக ஏதாவது அட்வான்ஸ் கோச்சஸ் இருந்தால் ஒன்றும் பிரமாதமாக இருக்குங்க இப்போது கொரோனில் எதுவும் இல்லை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த வண்டியில் இப்போ நம்ம மறுபடியும் மத்திய பிரதேஷ்லேருந்து உத்தரப்பிரதேஷ்குள்ளே என்டர் ஆகிட்டவங்க ரொம்ப குட்டி பார்ட்டி இப்போ உத்தரப்பிரதேஷ் இந்த ஏரியாவில் இருக்குது வாங்க ஜாசி விழா வேற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நம்புவோம் ஏன்னா என்ன பார்க்க போகிறேன்னு எனக்கும் தெரியல வெளில வெயில் கொளுத்துது பாருங்க மக்களே வெறும் 12:13 தான் ஆகுது வண்டி வேற லெவல் பிஃபோர் வந்தாச்சு ஜாசிக்கு சிக்னல் கிடைக்காம நின்றுட்டு இருக்கு ஆக்சுவல் அரைவிங் டைம் வந்து 12:35 ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே ஜாசி வந்தாச்சுங்க என்ன ஓட்டம் ஓடுதுங்க இந்த வண்டி அப்போ உண்மையிலே டிராவலிங் டைம் இவ்வளோதான் மிச்ச வண்டிலாம் அவ்வளோ ஸ்லோவாக போகுது நம்ம ஜிடிலாம் 7 மணி நேரம் ஓட்டிக்கிட்டு இருக்கான் என்ன தான் பண்ணுறான்னு தெரியல இதே மாதிரி ஃபுல் சென்னை டெல்லிக்கு ஹைஸ்பீட் ட்ரெயின் விட்டு எப்படி இருக்கும் யார் இருக்கலாம் வேணும் கீழே போய் கமெண்ட்ல சொல்லுங்க வண்டி ஆக்சுவலாக ரெக்கார்டே கிரியேட் பண்ணிடுச்சுங்க 400 கிலோமீட்டரின் 4 மணி நேரம் அதில் நடுவில் 10 நிமிஷம் ஹால்ட்டு வேற 2 ஸ்டாப்பிங்கில் வேற மாதிரி ரன் தான் இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரெக்கார்டு காட்டலான்னு சொல்லிட்டு பார்த்தா வண்டி கிளம்பவே மாட்டேங்குது இங்கே சிக்னல் போட்டு அப்படியே நிற்கிது ஒன்றும் பிளாட்ஃபார்ம் காலி அவ்வளோ போல் இருக்குது ஜாசி உங்களுக்கு ஓகேவான ஸ்டேஷனுங்க கொஞ்சம் பெரிய ஜங்ஷன் தான் ஜான்சி ஜங்ஷன்லேருந்து தான் உங்களுக்கு வந்து நம்ம வாரணாசி ரூட்டு பிரியும் அதாவது வாரணாசி ஜான்சி குவாலியர் நம்ம ஒரு ட்ரெயின் அதுவும் வந்திருக்கும் அந்த வீடியோ ஒன்றும் போடலை பெரிய வீடியோ ஒன்றும் போடலை அதெல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துக்கிட்டே இருக்குங்க வாரணாசிலேருந்து அதாவது காசிலேருந்து நம்ம குவாலியர் வந்த ட்ரெயின் ஜேர்னி நீங்கள் எத்தனை பேருங்க நினச்சிங்க என்னப்பா வேப்பை போட்டிருக்காங்க வேப் சவுண்ட் போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் லைட்டாக நினச்சேன் பட் வேப்பையோட பவர் வேற மாதிரி இருக்குங்க அசால்ட்டாக ஒரு இடத்துல நான் நோட் பண்ணாமல் விட்டுட்டேன் உங்களுக்கு ஆனால் காட்டுறேன்னு 169 கிலோமீட்டர் ஸ்பீட் போயிருக்குங்க ரெக்கார்ட் ஆகியிருக்கிறது நமக்கு ஆக்சுவலாக நம்ம அதை வந்து வீடியோவில் காட்ட மறந்துட்டோம் 169 மேக்ஸிமம் ஸ்பீடு இந்த வண்டி ட்ராவல் பண்ணியிருக்கு வேப்பை அவ்வளோ பவர்ஃபுல்லானதா உங்கள் யாருக்காவது வேப்பை இப்போ தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய இடத்துல நான் வேப்பை யூஸ் பண்ணி பார்த்ததே இல்லை வேப் 7லாம் வேப் 4 அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க வேப்பை நிறைய இடத்துல யூஸே பண்ணதில்லை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேப்பையோட ஸ்பெஷாலிட்டியில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க மக்களே உங்களுக்கு வந்து வாரணாசி போகிற டைரக்ஷனுக்கு போகிற ட்ரெயின் ஜாசிலேருந்து அப்படியே வாரணாசி ரூட் அது பிரயாகராஜ் வழியாக காசிக்கு போகிற ரூட் அது இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னா சென்னை ரூட்டு வந்தாச்சுங்க மக்களே ஜாசி ஜங்ஷனுக்கு அதாவது வீராங்கனா லக்ஷ்மி பாய் ஜங்ஷனுக்கு நான் போன தடவை 4 மாதம் முன்னாடி வரும்போது கூட இது வந்து ஜான்சியாக தான் இருந்துச்சு அதுக்குள்ளே பேரை மாற்றி போயிட்டாங்க இவ்வளோ பேர் மாற்றிக்கிட்டு இருக்காங்க வீராங்கனா வந்து அவங்களோட ஃபேமிலி நேமாக லக்ஷ்மி பாய் தான் வந்து இந்த ராணியோட பேர் ஜான்சிக்கு ராணி அப்படின்னு அவங்க தான் இது நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் பண்ணலாம் ஜான்சி வீடியோவில் இப்போது மணி வந்து 12:30 20 நிமிஷம் பிஃபோராக வர வேண்டிய வண்டி ஜஸ்ட் 5 நிமிஷம் பிஃபோராக தான் வந்திருக்கு தட் இஸ் இந்தியன் ரயில்வேஸ் எப்படியா டயத்தை ஓட்டிட்டு வாங்க சரி அப்படியே உள்ளே போகிறத பார்ப்போம் பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் நார்த் இந்தியாவில் நிறைய ப்ளூ கோச் இருக்குங்க நீங்கள் ஜாலியாக ஏதாவது ஒரு நீங்கள் போகிற வண்டியில் வந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணலாம் அழகாக இருக்குங்க அந்த கலர் எந்த ஆடி பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த சாணி பிடிச்ச கலரை போடுறதுக்கு ஐயோ அந்த வண்டியில் பாருங்களேன் எவ்வளோ ப்ளூ கோச் இருக்குன்னு
விராங்கனா லக்ஷ்மி பாய் ஜங்ஷன். நம்ம இந்த பிரேக்ஸ் இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டோம்னா 403 கிலோமீட்டர்ஸ் இன் 4 ஹவர்ஸ் தாங்க டோட்டலாகவே. தரமான ரைடு, கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். 169 டாப் ஸ்பீடு, அது தாங்க ஹைலைட்டு. இங்கே இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பை பை.